Just <laughs> ஹாய் பிரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்த செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசில் பனிரெண்டாவது ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளை வந்து மோதினாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் அஜிங்கே ரஹானே முதல்ல பீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க இதனை தொடர்ந்து களமிறங்கிய சிஎஸ்கே அணியின் வீரர்கள் வாட்சன் ராயுடு கேதர் ஜாதவ் போன்றவர்கள் சொப்பர் ரன்கள் ஆட்டமிழந்தாலும் கூட சின்னத்தலம் மற்றும் தல இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து நிதானமாக விளையாடி அணியை சரிவில் இருந்து மீட்டாங்க சின்னதலை ரெய்னா முப்பத்தி ஆறு ரன்கள் ஆட்டம் இழக்க கடைசி வரை களத்துல இருந்த மகேந்திர சிங் தோனி நாற்பத்தி ஆறு பால்ல எழுபத்தி ஐந்து ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு அதுல நாலு பவுண்டரி மற்றும் நாலு சிக்ஸர்களும் அடங்கும் சிஎஸ் அணி நூத்தி ஐம்பது ரன்களை கூட எட்டுமா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஏக்கத்தோடு எதிர்பார்த்திருந்த இருந்த நிலையில மகேந்திர சிங் தோனியோட அதிரடி ஆட்டத்தினால பாத்தீங்க அப்படின்னா இருபது ஓவர் முடிவுல நூத்தி எழுபத்தி ஐந்து ரன்களை வந்து சிஎஸ் கேணி வந்து குவிச்சிட்டாங்க அதனைத் தொடர்ந்து நூத்தி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் அஜிங்கிய ரஹானே இரண்டாவது பந்தில் ஆட்டமிழ்ந்தார் அதன் பிறகு சஞ்சு சாம்சன் ஜோஸ் பட்லர் அப்படின்னு அந்த அணியோட முன்கள வீரர்கள் விரைவிலேயே வந்து ஆட்டமிழந்துட்டாங்க இருந்தாலும் அந்த அணியின் ஆல்ரவுண்டர் ஸ்டோக்ஸ் மற்றும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்களோட கடைசி கட்ட அதிரடி ஆட்டத்தினால பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஓவரில் அந்த நிக்கு பன்னிரெண்டு ரன்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அந்த ஓவரை பிராவோ வந்து வீசினார் அந்த ஓரில் அவர் வெறும் மூன்று ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டை வேற கைப்பற்றிட்டாரு இதன் மூலமா சிஎஸ்கே அணி இந்த போட்டியில எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு த்ரில்லிங்கான வந்து வெற்றியை வந்து பெற்றுட்டாங்க போட்டி முடிந்த பிறகு பேசி இருக்கிற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டன் அஜிங்கிய ரஹானே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த போட்டியோட ஆரம்பம் வந்து எங்களுக்கு சாதகமாகவே இருந்துச்சு அந்த அணியோட முன்கள வீரர்கள் எல்லாத்தையுமே ஆட்டம் இழக்கினாலும் மகேந்திர சிங் தோனியோட விக்கெட் எவ்வளவு பெரிய மதிப்புள்ளது அப்படிங்கறத அவர் வந்து காமிச்சிட்டாரு உண்மையிலேயே அவருக்கு பந்து வீசத்துக்கு எங்களோட பவுலர் எல்லாமே ரொம்பவே சிரமப்பட்டாங்க அந்த அளவுக்கு அவரோட அதிரடி ஆட்டம் வந்து எங்களை பாதிச்சுது இந்த தோல்வி வந்து எங்க மனசுக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுக்குது இருந்தாலும் எங்களோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் வந்து சிறப்பா செயல்பட்டாங்க இருந்த போதிலும் சிஎஸ்கே அணியோட திறமையான பந்து வீச்சினால நாங்க வந்து தோல்வியை தள்ளிட்டோம் இந்த போட்டியில் நாங்கள் தோத்ததுக்கு முழுமையான காரணமே அந்த அணியோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி தான் அவரோட ஆட்டம் இந்த பிச்சில் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அப்படின்னு வெகுவாக வந்து பாராட்டியிருக்காரு இந்த போட்டியில் வெற்றி பெற்றது மூலமாக சிஎஸ்கே அணி தொடர்ந்து மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று புள்ளிப் முதல் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி